ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தயிர் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சிக்கோங்க. 2 கப் ரவை எடுத்திருக்கேன், 2 கப் உடச்ச அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், தயிர் புளிக்காத தயிராக பார்த்து 1 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி 4 கப் எடுத்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 4 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அந்த உடச்சி வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, இப்போ இந்த உடச்சி வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த தயிர் இதில் நல்லா கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 பதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா தயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி சிம்மரில் 1-10 நிமிஷம் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 1-10 நிமிஷம் சிம்மர்லேயே இருக்கட்டும். இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி பாகி இருக்குது. இந்த டைமில் தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை ஒரு நல்லா கிளறி விடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மர்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா உதிரி உதிரியாக அப்போ தான் உப்புமா வரும். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாசனை இந்த உப்புமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மர்லேயே 1-5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இதாகிடும், நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள், நல்லா உப்புமா நல்லா வந்துருச்சு. நல்ல டேஸ்டான எம்மியான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.